ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அத்வி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி வந்து ஆரி ட்யூட்டோரியல் நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவ் மேக்கிங் ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம பேக் நெக் பார்த்தோம் ஸோ நெக் போர்ஷன் பேக் நெக் போர்ஷன் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு வந்து ஸ்லீவ்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போட்டுக்கோ என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ பேக் நெக் பார்த்திங்கன்னா போன கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் ஸோ நம்ம டிசைன் பண்ணது எப்போவுமே ஒரு கிளாத்தை ரெண்டு சைடாக பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து ட்ரா பண்ணணும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நெக்குக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ட்ரா பண்ணுவோம் இப்போ நம்ம இதுவும் போட் நெக் இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம இதை மாதிரி வச்சு பண்ணலாம் அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டை வந்து மடித்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஸ்லீவ்ஸ்க்கு ஸோ எப்போவுமே ஒரு க்ளாத் எடுத்திடுங்க ஆப்போசிட்டில் பேக் நெக்கு அண்ட் ஆப்போசிட்டில் வந்து ஹேண்டுக்கு வந்து ஸ்லீவ்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் யூஸ்வலாக ஸ்லீவ்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதோடய பேட்டர்ன் வந்து எடுத்துக்கணும் ஸோ சப்போஸ் இப்போ வந்து நம்மக்கிட்ட ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே மார்க் பண்ணி பண்ணிடுவோம் ஆனால் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபுல் டிசைன் வருது அப்படின்னா ஸ்லீவ்ஸ்க்கு இந்த மாதிரி பேப்பரில் வந்து பேட்டன் எடுத்துகிட்டு தான் அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ணி பேட்டர்ன் எடுத்துட்டு தான் நீங்கள் அதை அப்படியே வந்து க்ளாத்தில் ட்ரா பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணும் இது எதுக்கு சொல்கிறேன்னா இது எப்படி ஸ்லீவ்ஸ் வந்து ஆரி எம்ப்ராய்டரிக்கு மார்க் பண்ணுறது அப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டிசைன் ஆரி டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஆரி எம்ப்ராய்டரிக்கு ஸ்லீவ்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் இதுதான் என்னோடய அளவு ப்ளவுஸு ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து இப்படி ரெண்டாக அடைச்சிக்கோங்க இல்லைனா ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்லீவ் இருந்தால் கூட போதும் நார்மலாக எப்படி ப்ளவுஸுக்கு நீங்கள் ஸ்லீவ்ஸ் மார்க் பண்ணுவீங்களோ அதே மெத்தட் தான் பேப்பரை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உள்ளார ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நமக்கு இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் இருந்தால் போதும் அதை ஒரு சைடு இப்படி வரைச்சு ட்ரா பண்ணிப்போம் அண்ட் இன்னொரு சைடு ட்ரா பண்ணும்போது அதை அப்படியே உல்ட்டாக வச்சு நம்ம வரைஞ்சி காமிப்போம் ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துருக்கேன் இது மட்டும் போதும் ஸோ இது வந்து நீங்கள் ட்ரேஸ் எடுத்து பண்ணுவீங்க இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் டேரக்ட் ட்ரேஸ் பேப்பரே எடுத்துக்கலாம் ஸோ நான் ஜஸ்ட் மார்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேட்டர்ன் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் ஜஸ்ட்டு இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அலவ் ப்ளவுஸு ஸோ இது ஆக்சுவலாக நான் லாங் ஸ்லீவ் பண்ண போகிறேன் இது இப்போ வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் இருக்குது எப்பவுமே ஷார்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபோர் இன்ச் சைஸுக்கு வந்து ஃபைவ் இன்ச் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த இன்ச்சஸ் இருக்கும் அண்ட் லாங் ஸ்லீவ் வரப்போ டென் இன்ச்சஸ் அப்படின்னு மார்க் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இதோட மெஷர்மெண்ட் பார்த்துடலாம் வந்துட்டு பாருங்கள் ஸோ ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது ஸோ நம்ம பண்ணும்போது இது ரொம்ப ஷார்ட் ஸ்லீவை ஸோ தட் ஒரு நார்மல் இன்ச்சஸ் வேணும்னா ஃபைவ் இன்ச்சஸ் தான் நம்ம கட் பண்ணுவோம் ஸோ எதுக்கு அப்படின்னா ஒரு கால் இன்ச் வந்து மேலே போய்டும் அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு வந்து கீழே போய்டும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கையாக இல்லாமல் ஒரு நார்மலான கை இருக்கும் எப்படின்னா ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் வேணும் ஸோ அதே தான் இதுலேயும் ஒரு டென் இன்ச்சஸ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த டென் இன்ச்சஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா சீமா லெவன்ஸ்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு நைன் இன்ச் வரும் மேலே ஒரு கால் இன்ச் அதே மாதிரி கீழே ஒரு கால் இன்ச்சு போயிட்டு உங்களுக்கு ஒரு நைன் இன்ச்சஸில் வந்து கிடைக்கும் ஒர்க் ப்ளவுஸு ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க பாருங்கள் இதுதான் வந்து இதோட ஒர்க் முடிஞ்சிடும் ஸோ டென் இன்ச்சஸ்க்கு இருக்கு அண்ட் இதை வந்து ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் எப்போவுமே இதோட கொஞ்சம் கீழே தள்ளி வைக்கணும் வச்சுட்டு ஸோ இங்கே இந்த இடத்துல வருது ஸோ கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே அதே மாதிரி டாட் எங்கே பிடிக்கணும்னு பார்த்துக்கணும் ஸோ பண்ணும்போது கொஞ்சம் மேலே இதுதான் வந்து அளவு இது வந்து மேலே பேக்ைட் போர்ஷனுக்குரிய தான் குறிச்சிருக்கேன் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி நம்மளே ஃப்ரண்ட்டுக்கு குடிச்சுக்கலாம் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து இருக்குது ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து நமக்கு இருக்காது ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இந்த லைனை ட்ரா பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து மார்க் பண்ண போகிறோம் இங்கே இங்கே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கணும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஸோ லாங் ஸ்க்ளீவுக்கு தான் மெஷர்மெண்ட்டு ஸோ எக்ஸாக்ட் அளவு இங்கே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்ஸுன்னு ஒர்க் பண்ணணும் இல்லைனா ஃபைவ் இன்ச்சஸ் இது வந்து கொஞ்சம் டிபெண்ட்ஸ் அப்பான் அது வந்து நம்ம கரெக்டான அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஸோ எப்போவுமே சீமா லெவன்ஸுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் விடுவோம் இல்லையா அதே தான் இங்கேயும் இங்கே வந்து இடம் பத்தலஸ் அப்போ நான் ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுவேன் சீம் அலவன்ஸ் விட்றது அப்போ நான் கரெக்டான மெஷர்மெண்ட் என்னன்னு மட்டும் அதை மட்டும் மார்க் பண்ணிக்க போகிறேன் ஸோ எப்போவுமே இது ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி அப்போ இதுலேருந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் தள்ளி போட்டிருக்கானே இல்லையா இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வரும் அப்படியே சாரி இது பேக் சைடு அண்ட் கொஞ்சம் உள்ள தள்ளி ஃப்ரண்ட் சைடு ஸோ இது மட்டும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டான இப்போ வந்து சீமாவில் வந்துலாம் விட்டு தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் எப்போவுமே ஆரி ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணும்போது கரெக்டான அளவு மட்டும் தான் மார்க் பண்ணும் எப்போவுமே ஆரி ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்து வரையும் போது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் நம்ம எடுத்துருவோம் இது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே அளவு ப்ளவுஸ்க்கு எப்படி மார்க் பண்ணோமோ அதுதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஆரி ப்ளவுஸுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டு ஆனால் இதெல்லாம் சீம் மேலே வந்து விட்டு தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் அப்போ கால் கால் இன்ச்சஸ் அப்படியே ட்ரா பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து கரெக்டான அளவு வந்துச்சு ஸோ நான் ஒரு பாதி இது கம்மி பண்ணி போடணுன்ட்டு மேலே தூக்கி போட்டேன் அண்ட் இது வந்து கீழ் போர்ஷனுக்கு அண்ட் இதை விட்டு இப்படி வரும்போது மேல் போர்ஷனுக்கு அப்படியே வரும் ஸோ நம்ம வந்து இது தான் இப்போ கட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரேஸ் எடுத்தோம்னா இது வரைக்கும் வந்து நம்ம டிசைன் வந்து போட்டுக்கலாம் ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டை தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஸோ இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டை ஸோ மேலே மொதல் நான் கட் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு நான் காமிச்சது நார்மலாக எப்படி ப்ளவுஸில் நீங்கள் மார்க் பண்ணுவீங்களோ சீம் அலவன்ஸ்லாம் விட்டு அது மாதிரி காமிச்சேன் ஆனால் ஆரி ப்ளவுஸை எடுக்கும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் எடுக்கணும் ஒரு சைடு வந்து உள்ளே விட்டு அண்ட் கீழ் பாட்டுறது தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ அண்ட் இதில் கால் இன்ச்சு ஸோ இதை நான் மட்டும் ஏன் கட் பண்ணலை அப்படின்னா எனக்கு ப்ளவுஸில் வைக்கும்போது சப்போஸ் நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நான் மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன் கால் இன்ச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு கால் இன்ச்சு இல்லைன்னா கால் இல்லைன்னா ஒரு அரை இன்ச்சு வந்து விட்டுக்கிறோம் ஸோ இதுக்குன்னா நான் ப்ளவுஸில் வந்து அதோடு சேர்த்து வச்சு கட் பண்ணிடுவேன் அதனால தான் ஸோ நம்மளுக்கு இப்போ ஸ்லீவ் வந்து கிடச்சிருச்சு ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அண்ட் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதை காமிச்சிருப்பேன் இல்லையா ஒரு இதில் வந்து ஒரு சைடு ஒரு பேக்கெண்டில் வந்து நம்ம வந்து நெக் போர்ஷன் பேக் நெக் போர்ஷன் பண்ணுவோம் அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து வரைஞ்சிப்போம் ஸோ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு போர்ஷன் இருக்கும் ஸோ பாருங்கள் இது ஒரு போர்ஷன் இது ஒரு போர்ஷன் இப்போ வந்து நான் இந்த ரெண்டு இருக்கு இந்த ஸ்லீவை வந்து அப்படியே ராங் சைடு ராங் சைடு அப்படியே மடிக்க போகிறேன் ஏன்னா எப்பவுமே நமக்கு டிசைன் மாதிரி அடிச்சுக்கோங்க ஸோ இந்த சைடு நல்லா பெண்டு கொடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் போட நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம ஸோ சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி டாட்டர் கூட போட்டு போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டாட்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டு இதாக பெரியன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை அப்படியே நம்ம வச்சு ட்ரா பண்ண போகிறோம் அண்ட் இங்கே வந்து எதனால் இப்போ ட்ரா பண்ண சொல்லணும்னு புரியுதா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சு நீங்கள் வரைஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் இந்த இன்ச் வந்து உங்களுக்கு மறந்துடுவீங்க அதனால தான் எல்லாமே எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கணும் அண்ட் இதை மட்டும் இந்த காலிஞ்சை மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கணும் ஸோ பாருங்கள் இப்படி பண்ணுறேன் இல்லையா இது வந்து ஒரு சைடு வரும் ஸோ இப்போ நீங்கள் வரையும் போது ஒன்று இதை வந்து ஃப்ரீ ஹேண்ட் இது ஒரு சைடும் இன்னொரு அடுத்த சைடு பண்ணும்போது இதே அப்படி ட்ரா பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு கீழே வந்து கார்பன் பேப்பர் இருக்கும் இப்போ வந்து நான் மார்க்கெட்டில் வந்து ஒயிட்டாக எல்லோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ மாதிரி ஆரிய எம்ப்ராய்டரி இந்த ட்ரேஸ் எடுக்கிறதுக்காகவே நமக்கு ஒயிட்டு எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸிங் பேப்பர் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் வந்து கிடைக்கும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ள அடியில் இந்த அடி பஷ் போர்ஷனில் வந்து விட்டுட்டு ஸோ இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே இதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இது நான் இந்த கிளாத் மேலே வைக்கிறதுனால இமேஜ் வரல ஒரு நோட்புக் வச்சு நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஏதாவது கார்ட்போர்ட் திக் கார்ட்போர்டு வச்சுட்டு அடியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ட்ரா பண்ணலாம் இல்லைன்னா இங்கே வந்து அந்த பின்ஸ் இருக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் அப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிவிட்டேன் அண்ட் எப்போவுமே சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து டிசைன் ட்ரா பண்ணும்போது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வரைய வரைய வந்து இந்த இமேஜ் வந்து அழிஞ்சிரும் ஸோ அதுக்கு நம்ம கவலைப்படுத்தவில்லை அண்ட் இதோட பெஸ்ட்டு வந்து நமக்கு பவுடர்டு ட்ரெஸ்ஸிங் தான் அண்ட் ட்ரேஸ் பேப்பர் இருக்கு இல்லையா ஜஸ்ட் நீங்கள் கீழே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நான் அடுத்த சைடு அடுத்த சைடு வரையும் போது நான் இப்படி வச்சு ட்ரா பண்ணேன் இல்லையா ஸோ இப்போ வந்து இப்படி வச்சு ட்ரா பண்ணணும் ஸோ அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் கீழே வந்து அடியில் ட்ரேஸ் பேப்பர் வச்சிங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு அப்படியே வந்து அப்பியர் ஆகிடும் ஒன்றும் இல்லை இந்த சைடு வந்துச்சுன்னா இந்த சைடும் ஹேண்ட் ஸ்லீவ்ஸுக்கு இருக்கணும் நான் வச்சுக்கோங்க இந்த சைடு ஃப்ரெண்ட் பார்ட் வருது அப்படின்னா இந்த சைடும் ஃப்ரெண்ட் பார்ட் தான் வரணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கீழே ரெண்டு தியூ ஒன் பண்ணிவிட்டு இதுக்கு சென்ட்ரு பார்ட் எதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் தள்ளி விலகி வந்தாலும் அதோட சென்ட்ரு பார்ட்னு வந்துட்டு நான் வச்சுக்கோங்க ஸோ இது சென்ட்ரு பார்ட்னு வச்சுருக்கேன் அண்டு வந்து ஸ்லீவ்ஸில் வந்து அடிக்கிறேன் பாருங்கள் ஸோ கொஞ்சம் கீழே தள்ளி ஸோ இதுக்கு அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா இந்த மாதிரி பின்ஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்லீவ்ஸ் வந்து அடியில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ பாருங்கள் இது ஒரு சைட் ஸ்லீவ் அண்ட் இது ஒரு சைட் ஸ்லீவு இது இனிமேல்ட்டு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் அஸ் யூஷுவல் இதுக்கு வந்து இந்த இடத்துலருந்து இது தெரியும் பாருங்கள் இதையும் நம்ம மார்க் பண்ணிடணும் ஸோ வந்து இந்த இடமும் இந்த இடமும் அதாவது இந்த கிளாத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து வருது அவ்வளோதான் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நார்மல் லைனாக இப்படி ட்ரா பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சமாக மேலே வராமல் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து டிசைன் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் போதும் அண்டு சில ஸ்லீவ்ஸ்லலாம் இங்கேலாம் நம்ம டிசைன் பண்ணுவோம் இந்த மாதிரி வியூ இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரேஸ் பேப்பரில் இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரேஸ் பேப்பர் எடுத்து இதுக்கு வந்து நீங்கள் அழகாக நீங்கள் என்ன டிசைன் சேப்பர் டிசைனோ என்ன நீங்கள் பேட்டர்ன் வேணுமோ அதை ட்ரா பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறீமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இது இப்போ ட்ரேஸ் பேப்பர் வச்சு கார்பன் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரேஸ் பேப்பர் வச்சுட்டு ட்ரா பண்ணுவீங்க ஸோ இதுதான் அடுத்த ட்ரேஸ் பேப்பர் இது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து டீட்டெயில்டாக வந்து அந்த ட்ரேஸ் பேப்பரில் எப்படி வரைஞ்சி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இதோட டிசைன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்